தலங்களுக்கு சென்று அளவில்லா நன்மைகள் பெறும் வாய்ப்பு யாருக்கு அமையும்? ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் தப்புங்க. ஏன்னா கோவில்கள் எல்லாமே வந்து புண்ணிய ஸ்தலங்கள் தான். தனிப்பட்டு இந்த கோவில் ராமேஸ்வரம் கோயில் ஒஸ்தி, இல்லை திருச்செந்தூர் கோயில் ஒஸ்தி, இல்லை வந்து திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதி கோயில் ஒஸ்தி அப்படின்னே கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் தான் உண்மையான ஸ்தலங்கள். அப்போது புண்ணிய ஸ்தலங்கள்னா நம்ம அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு திருமங்கை ஆழ்வாரோ, இல்லை குலசேகர ஆழ்வாரோ, இல்லை வந்து ஞான சம்பந்தரோ, இவங்கெல்லாம் பாடல் பெற்று எப்படிப்பட்ட ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்தல வரலாறு ஒன்று இருக்கும். அப்படிதான் ஆலயங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலுக்காக கட்டப்பட்ட ஆலயங்கள் வந்து நிறையா வந்துருச்சு இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. அப்போ புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து போயிட்டு வரோம், நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்போ மற்ற ஸ்தலங்களுக்கு போனால் வந்து புண்ணியம் கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை. ஆலயங்கள் எத்தனை இருந்தாலும் அதில் வந்து தெய்வத்திற்கு உயிரோட்டம் இருக்கணும். உயிரோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால், அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாகவே இருந்தாலும் கூட உயிரோட்டம் இல்லைன்னா அந்த ஸ்தலம் வந்து வேஸ்ட் தான். எதற்கு வந்து ஒவ்வொரு கோவில்கள்லையும் 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, நம்ம சம்ப்ரோக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். 12 நம்ம வீடெல்லாம் எப்படி வந்து வருடத்திற்கு ஒரு முறை வெள்ளை அடிக்கிறோமோ அதே மாதிரி கோவில்களையும் புதுப்பிக்க வேண்டும் 12 வருடத்திற்கு ஒரு முறை. இப்போ ஒரு ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வந்து ஒரு கல்லினால் செதுக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அந்த கல்லினால் செதுக்கப்பட்ட சிலைக்கு நாம் உயிர் கொடுக்குறோம். அந்த உயிர் எப்படி கொடுக்குறோம்னா, சில சம்பிரதாயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெல்ல வந்து வாசம் பண்ணுறோம், தானிய வாசம், தனவாசம், புஷ்ப வாசம், இப்படி ஒவ்வொரு வாசம் 12 நாள் 12 நாள் 12 நாளில் இப்படி வந்து ஒரு 48 நாட்கள் வந்து அந்த சிலைக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்து பின்னர் அதற்கு வந்து அதை பிராண பிரதிஷ்டை வந்து பண்ணுறோம். அது வந்து ஸோ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு கல்லுக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ அதை வந்து நம்ம அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து மொபைலில் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி தெய்வங்களுக்கும் அப்படித்தான் நம்ம பண்ணணும். ஸோ கோவில் இருக்கு, சிலை இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக தெய்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால அர்த்தமே கிடையாது. அதனால தான் உயிரோட்டம் இருக்கணும், அந்த ஜீவன் இருந்தால்தான் அந்த இடங்கள்ல. ஸோ எப்படி வந்து ஒரு இடங்கள்ல வந்து கோவில்கள் எல்லாம் வந்து நமக்கு ஜீவன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனா, கரெக்டாக அதற்கு செய்ய வேண்டிய 4 கால பூஜைகளும் முறையாக நம்ம செய்து தெய்வத்தை அங்கே தங்க வைக்க வேண்டும். அந்த தெய்வம் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது திருப்பி அந்த தெய்வ பிரசன்னம் பார்த்து அந்த தெய்வத்தை கொண்டு அங்கே இறக்குறாங்க. நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எல்லையம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்தனையோ எல்லையம்மன்கள் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தோனேஷியாலேயும் மாரியம்மன் இருக்காங்க, மலேசியாலேயும் இருக்காங்க, அந்தமான்ல இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அமெரிக்காலேயும் இருக்காங்க. ஸோ அம்மன் அப்படிங்கிற ஒன்று இந்த உலகத்தில் வந்து நிறைய இடங்கள்ல ஒரே பேர் கொண்ட அம்மன் இருக்கு. இப்போ என்ன, அந்த சக்தியை, அந்த உயிரை வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிலைக்கு வந்து கொடுப்பது தான். ஸோ மந்திர ரூபமாக அந்த ஒரு சிலைக்கு வந்து உயிரோட்டம் கொடுப்பது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதனால நமக்கு புண்ணியம் சேருமா அப்படிங்கிறது வந்து, போயிட்டு வந்தாதான் புண்ணியம் சேரும் அப்படிங்கிறதே இல்லை. இறைவனை எங்கிருந்து வேண்டும்னாலும் நம்ம வந்து மானசீக பூஜை அப்படின்னு சொல்றது. ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுகளில் தான் போய் உட்காந்துக்கிட்டு இறைவனை வந்து அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. எத்தனையோ காலமாக, எத்தனையோ யோகமாக தபஸ் பண்ணி அந்த தபஸை மெச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு தான், சிவனாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இல்லை வந்து பரமேஸ்வரியாக இருக்கட்டும், இருந்த இடங்கள்ல கூப்பிட்டாங்க தெய்வங்களை. அதனால தெய்வம் எங்க நம்ம கூப்பிட்டாலுமே வரும். நம்மளுடைய பக்தி வந்து ரொம்ப முக்கியமானது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துதான் நம்ம புண்ணியம் தேடணும் அப்படிங்கிறது இல்லை. புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. எவ்வளோ எத்தனை விதமான தான தர்மங்கள் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தான தர்மங்கள் நம்ம எவ்வளோ செய்து பாவங்களை வந்து எப்படி போக்கிக் கொள்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய புண்ணிய பலம் சேரும். கோவிலுக்கு போகாதவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கோவிலுக்கு போறவங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இல்லை. புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான், நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான், நம்ம வாழக்கூடிய வழிமுறைகளை பொறுத்து தான் புண்ணியம் அப்படிங்கிறது. அதனால கோவிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது கான்செப்டே தப்பான ஒன்று.
இது வந்து என்னுடைய கருத்துக்கு நிறைய பேர் வந்து முரண்பாடாக நினைக்கலாம். பட் லைஃப்ல வந்து ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போனாதான் புண்ணியம் சேரும் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் தர்மசீலர்கள் நிறைய பேர் வந்து மனசுலயே வந்து தெய்வத்தை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க, அவங்க கோவிலுக்கு போகல, நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்த பூமி தான் நம்மளோடது. அதனால கோவிலுக்கு போய் தான் புண்ணியம் சேர்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. இது என்னுடைய கருத்து. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.